உலகம் முழுவதும் 60,000 மேற்பட்ட வெவ்வேறு வகையான மரங்கள் காணப்பட்டாலும் அவற்றில் சில வகை மரங்கள் மட்டுமே தோற்றத்திலும் பண்பிலும் நம்மை வியக்க வைக்கும் வகையில் உள்ளது. அவ்வாறாக சில வினோத மரங்களைத்தான் இந்த காணொளியில் பார்க்கப் போகிறோம். ஜெயண்ட் செகுயா. கலிபோர்னியாவில் மட்டுமே வளரக்கூடிய உலகின் மிகப்பெரிய மரம் வகைதான் இந்த ஜெயண்ட் செகுயா. குறிப்பாக இவ்வகை மரங்கள் சுமார் 310 உயரம் மற்றும் 60 அகலத்துடன் மிக பிரம்மாண்டமாக வளரக்கூடியது. மேலும் இம்மரங்களிடம் உள்ள மற்றொரு தனிச்சிறப்பு என்னவென்றால் இவை சாதாரணமாக 3,500 வரை உயிர் வாழுமாம். இதனாலேயே வினோதமான மரங்களின் பட்டியலில் இதுவும் முக்கிய இடம் வகிக்கிறது. டிராகன் பிளட் ட்ரீ. பச்சை நிற ராட்சத காளான்கள் போன்று இருக்கும் டிராகன் பிளட் மரங்களை முதல் முதலாக பார்க்கும்போது இவை உண்மையாகவே பூமியில் தான் இருக்கிறதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும். அப்படி ஒரு வித்தியாசமான தோற்றத்தை கொண்ட இம்மரங்கள் அரபிக்கடலில் உள்ள சொகோட்ரா தீவில் மட்டுமே வளர்கின்றன. மேலும் இம்மரத்திற்கும் தனித்தன்மை என்னவென்றால் தண்டு பகுதியில் ஏதேனும் சிறு காயங்கள் ஏற்பட்டாலும் அக்காயங்களை குணப்படுத்துவதற்காக ரத்தம் போன்ற சிவப்பு நிற மருந்து திரவத்தை வெளியிடுகிறது. பைன் ட்ரீஸ். பெரும்பாலான நாடுகளில் காணப்படும் தேவதாறு மரங்களின் தண்டு பகுதியானது ஒரே நீராக வளரும் இயல்புடையது. ஆனால் போலந்து நாட்டின் குரூக்குடு வனப்பகுதியில் வளரும் தேவதாறு மரங்களின் தண்டு பகுதி மட்டும் வினோதமாக ஒரே திசையை நோக்கி சி வடிவத்தில் வளைந்து காணப்படுகிறது. பொதுவாக 1-2 மரங்கள் இது போல ஒரே வடிவத்தில் வளைந்து காணப்படுவது சாதாரணமான விஷயம்தான். ஆனால் இந்த வனப்பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான மரங்கள் இவ்வாறு ஒரே மாதிரியான தோற்றத்துடன் இருப்பதால் உலகில் உள்ள வினோத மரங்களில் இதுவும் முக்கிய இடம் வகிக்கிறது. கெஜ்ரி ட்ரீ. பஹ்ரைன் பாலைவன பகுதியில் உள்ள 400 பழமையான இந்த கெஜ்ரி மரமானது தாவரவியலாளர்களையே வியக்க வைத்துள்ளது. அதாவது 49 டிகிரி செல்சியஸ் வெப்பம் மிகுந்த அரேபியன் பாலைவன பகுதியில் வறண்ட நில தாவரங்களே வளராத சூழ்நிலையில் இந்த ஒரு மரம் மட்டும் மிகவும் செழிப்பாக வளர்ந்து நிற்கிறது. குறிப்பாக இந்த மரத்திற்கு அடியில் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு எந்த நிலத்தடி நீரும் கிடையாதாம். அதே போல வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் காற்றிலும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லையாம். இப்படி ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலும் 400 மேல் உயிர் வாழும் இம்மரம் காண ஒவ்வொரு வருடமும் 50,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். மடகாஸ்கர் தீவுகளில் மட்டுமே வளரக்கூடிய வினோத தோற்றமுடைய மரம்தான் பௌபாப் ஸ்ட்ரீ. இந்த மரம் அதிகபட்சமாக 100 உயரம் மற்றும் 36 அகலத்துடன் மிக உறுதியாக வளரக்கூடியது. இம்மரத்திற்குரிய தனிச்சிறப்பு என்னவென்றால் இதன் தண்டு பகுதியில் சுமார் 120,000 லிட்டர் நீர் வரை ஒரே சமயத்தில் சேமித்து வைத்திருக்குமாம். இம்மரங்கள் வருடத்தின் பல மாதங்களுக்கு இலைகளின்றி இருப்பதால் பார்ப்பவர்களுக்கு மரத்தின் உச்சியில் வேர்கள் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. லிவிங் ஆர்ட் ட்ரீ. மரங்களின் வடிவத்தை மாற்றியமைப்பதில் மிகுந்த ஆர்வமுடைய எர்லான்சன் என்ற விவசாயி அவர் கற்றறிந்த தோட்டக்கலையை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான மரங்களின் வடிவத்தை மாற்றியுள்ளார். இவ்வாறு இவர் உருவாக்கிய வடிவத்தில் நாற்காலிகள், மனிதர்கள், வலைப்பின்னல்கள், நுழைவாயில்கள் என பல வடிவங்கள் அடங்கும். மேலும் இந்த மரங்கள் அனைத்தையும் ட்ரீ சர்க்கஸ் என்ற பெயரில் 1947 மக்கள் பார்வைக்காக திறந்துள்ளார். ஆனால் அவர் எதிர்பார்த்ததை விடவும் அதிக மக்களின் வரவேற்பை இந்த பூங்கா பெற்றதாம். மனிதனால் வடிவத்தை பெற்ற மரங்களாக இருந்தாலும் கூட வினோதமான மரங்களின் பட்டியல் நிச்சயமாக இதற்கும் ஒரு இடம் உண்டு. The Great Banyan. தொலைவிலிருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய காடு போன்று தெரியும் இது உண்மையில் ஒரே ஒரு ஆலமரம் மட்டும்தான். கொல்கத்தாவில் உள்ள இந்த ஆலமரமானது சுமார் 1,080 அகலத்துடன் உலகிலேயே மிக அகலமான மரங்களுள் ஒன்றாகவும் உள்ளது. ஏறக்குறைய 250 பழமையான இம்மரத்தில் தற்போது வரை 3,772 வேர் விழுதுகள் உள்ளது. சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் படர்ந்துள்ள இம்மரம் நாளுக்கு நாள் அபரிவிதமாக வளர்ந்து கொண்டே செல்கிறதாம். மேலும் மக்கள் வந்து செல்வதற்காக இம்மரத்திற்கு கீழே சாலைகளையும் ஆங்காங்கே நாற்காலிகளையும் அமைத்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.